சர்வதேச பொருளாதாரத்தை தலைகீழா திருப்பி போட்ட கொரோனா தொற்று பாதிப்புல இருந்து இப்பதான் மீண்டு வரும் நேரத்துல உக்ரைன் ரஷ்யா போர் முதல் அதிர்ச்சியை கொடுக்க, அடுத்ததா சீனா கடுமையான லாக்டவுன் கட்டுப்பாடுகளை விதிச்சு சப்ளை செயினை கடுமையா பாதிச்சது இரண்டாவது அதிர்ச்சியா இருந்துச்சு. இதையடுத்து உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை விஸ்வரூபம் எடுத்து வல்லரசு நாடுகளையும் அச்சுறுத்தி மூன்றாவது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அடுத்தடுத்த பிரச்சனைகளால உலக நாடுகள் இப்ப பணவீக்க உயர்வால் தவிச்சிட்டு வராங்க. இதை குறைக்கவே மத்திய அரசு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைச்சிருக்கு. அமெரிக்கா முதல் பங்களாதேஷ் வரைக்கும் எல்லா நாட்டிலையும் பணவீக்கம் அதிகரிச்சு வரும் காரணத்தினாலையும் சப்ளை செயின் பாதிப்பால விலைவாசி உயர்ந்து பொருளாதாரம் மந்த நிலைக்கு தள்ளப்படும் காரணத்தினாலையும் பணவீக்கம் அதிகரிச்சுட்டு வருது. இந்த பணவீக்க உயர்வை சரி செய்யவே உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் அடுத்தடுத்து வட்டியை உயர்த்திட்டு வராங்க. ஆனா ரஷ்யா உக்ரைன் போர் காரணமா கச்சா எண்ணெய், எரிவாயு, உணவுப் பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து விலையும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில இந்தியாவிலையும் பணவீக்கத்தை குறைக்க முயற்சியில ரிசர்வ் வங்கி ஈடுபட்டு இருக்கும் நேரத்துல மத்திய அரசு விலைவாசியை குறைத்து வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்கும் விதமா எரிபொருள் மீதான கலால் வரி குறைப்பு, சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம், பல்வேறு இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கவரி குறைப்பு என நேத்து அறிவிச்சிருக்கு. அதே நேரத்துல சீனாவில உற்பத்தி துறை வட்டி குறைப்பால வேகம் எடுக்கும் காரணத்தினால உபரியா இருந்த கச்சா எண்ணெய் இப்ப தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகி இருக்கு. சீனாவில லாக்டவுன் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதுல இருந்து WTI மற்றும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் $110 தாண்டி இன்னைக்கு $112 அதிகரிச்சிருக்கு. இந்த இக்கட்டான சூழல்ல மத்திய அரசு நாட்டின் பொருளாதார மந்த நிலையை அடைவதற்கு முன்பே பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கு. பெட்ரோல் டீசல் விலை குறைப்புக்கு பணவீக்கம் தான் முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஆனா அதே நேரத்துல இலங்கையின் மாபெரும் பொருளாதார வீழ்ச்சி அரசுக்கு எச்சரிக்கை மணியா இருந்த காரணத்தினால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ரெப்போ விகிதத்தை உயர்த்தியும் எரிபொருள் விலையை குறைத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.